ஹாய் ஐஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபுட் சேலஞ்ச் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாசம் ஆச்சுன்னே கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நாம் எந்த ஃபுட் சாப்பிட போகிறோம்னா எக்கு தான் சாப்பிட போகிறோம். இதில் வந்து ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும்தான் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, அது வந்து வாயில் மட்டும்தானே சாப்பிடுது, நீங்கள் ஏன் கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. ஸோ இப்போ நாம் கை யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் வாயில் மட்டும் எப்படி சாப்பிட்றோன்னா அப்படி தான் சாப்பிட போகிறோம். கை யூஸ் பண்ணாவே நான் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், கை யூஸ் பண்ணாமல் சாப்பிட போகிறேன் பார்ப்போம், ஓகேவா? ஸோ அவனுக்கும் 10 முட்டை இருக்குது, எனக்கும் 10 முட்டை இருக்குது. ஸோ இந்த எக்கு யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு எதுவும் சொல்ல விரும்பலை, வீடியோ எண்டில் நம்ம என்ன டிசைட் பண்ணிப்போம். ஸோ நான் ஹேண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி தான் கட்டிக்க போகிறேன், என் ஹேண்டை யூஸ் பண்ண போகிறதுல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட். தொண்டையிட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். நான் ஒரு 3 முட்டை தான் இருக்கு, அப்படியே டபுள் மடங்கா என்கிட்ட இருக்கு 6. ரொம்ப கஷ்டம். எனக்கும் போதும், தொண்டை ரொம்ப கிட்டுது, முடியல என்னாலயோ. அவனும் ஃபைட் பண்ணிட்டா நானும் ஃபைட் பண்ண போறேன், என்னால இதுக்கு மேல முடியல. எத்தனை முட்டை? 2, 4, கரெக்டா 5 முட்டை தான் நான் சாப்பிட்டுருக்கேன், இன்னும் 5 இருக்கு. ஸோ இதுக்கு மேல என்னால சாப்பிடவே முடியல, விடமாட்டேன். ஆனா என்னால முடியலையே, கொமட்டுதுக்கு ஒரு வாரி முட்டை அந்த ஸ்மெல் ஏறி கொமட்டுது எனக்கு. இன்னும் ஒண்ணு போறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி. ட்ரை பண்ணிப்போம். என்னால் வந்து ஃபுல்லாக சுவால் பண்ணவே முடியல, உள்ள முழுங்க முடியல, குமஞ்சிட்டு வருது, தெகிஞ்சிருச்சு. போதே இதுக்கு மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு மேலே ஒரு முட்டை உள்ள போனாலே அவன் போனதெல்லாம் வெளியே வந்துடும் அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ தான் புரியுது ஏன் அவன் பக்கத்துலேயே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக வலிச்சு சாப்பிட்டுட்டு தான் போயிருப்பான். ஸோ இப்போ விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னா அவனும் அவனோட நிலைமை எனக்கு புரியுது, குமட்டுற மாதிரி இருக்கு ஒரு போதும். ஸோ நான் அதை வந்து விட்டு கொடுத்துறேன். தெரியும், நான் தண்ணி குடிச்சு கூட சாப்பிட்டா வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி சாப்பிட்டுருக்கான், வேறு மாதிரி வேறு மாதிரி உண்மையிலே. ஸோ ஃபைனலி எங்கள் 4-2 வின்னரிஸ் ஒசு பசு. இதை ஓவாமல் எடுத்து வச்சேன், பார்த்தாவே எனக்கு குமட்டு. அப்படி நீ தான் சாப்பிட்டாலும் எவ்வளோ நீ பின்னதானே அவனு தின்ன மாட்டான் சாப்பிடு.
திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறேன். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து வெறுத்து போச்சு. எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே கொமட்டிட்டு வந்துருச்சு அந்த ஸ்மெல்லுக்கும் போனதுக்கும். இது வந்து நைட்டு கிளம்பிக்கிறது தான், சாப்பாட்டோட கலந்து கொடுத்துருவோம். இதெல்லாம் நீ சாப்பிட்டாலும் ஓகேவா? ஹீடிங் சேலஞ்ச் மேன் வர்சஸ் டாக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இவனும் வைப் பண்ணிட்டான், நானும் வைப் பண்ணிட்டேன். இதில் வந்து வின்னர் அப்படின்னு சொல்ல முடியாது. யாரும் ஃபினிஷ் பண்ணால் தான் வின்னர். இருந்தாலும் இவன் வைப் பண்ணும்போது ரெண்டு தான் இருந்தது, நான் வைப் பண்ணும்போது நாலு இருந்தது. ஸோ வின்னர் யார் அப்படின்னாக்கா அப்சல்யூட்லி இவன் தான். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபுட் சேலஞ்சோட நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை வந்து பார்க்குறோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அவங்கள. அமர்ந்தங்களா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடணும். லைக் லைக்குக்கு எப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். பிஎம் ஸ்டேட்யூடு பிபிக்யூ வர படுத்துட்டான் இவனாலே முடியல, எப்படா நீ முடிப்ப அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டான்.